வணக்கம், என்னோட பேர் முத்து சோலேப்பன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். எல்லாருக்கும் ஆனா வந்து தேவைப்படுற ஒரு விஷயம், ஆனா யாருமே இதுக்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. அந்த டாபிக் தான் வந்து ஹவு டு டூ ஸ்டாக் செக். நம்மளோட பிஸ்னஸ்லையோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல எப்படி நம்மளோட ஸ்டாக்கை வந்து கரெக்டாக செக் பண்ணி நம்ம ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் கிளியராக வந்து எக்ஸலில் போட்டு நான் உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன். லிட்டரலாகவே அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஸோ ஸ்டாக் செக் வந்து எதுக்கு பண்ணணும் அந்த க்வெஸ்சன் போகிறதுக்கு முன்னாடி, நான் என்னோட லாஸ்ட் 14 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், நான் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் பண்ணியிருப்பேன், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து கன்ஃபார்மாக பண்ணது என்னன்னா ஸ்டாக் செக். மாதம் மாதம் வந்து ஸ்டாக் செக் வந்து கம்பல்சரி நான் வந்து பண்ணிடுவேன். அது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் சக்ஸஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டாக் செக் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டாக் செக் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்னென்னா, Why we need to do a stock check? Stock check எதுக்காக நம்ம பண்ணணும்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் என்ன உள்ளே வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படின்னா நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வெளியே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன உள்ளே வருதுன்னு தெரியாதுன்னா வெளியே போகிறதும் தெரியலனா ஆட்டோமேட்டிக்காக அப்போது உங்களுக்கு வந்து உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் ஸ்டாக்ஸ் கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய லாஸஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கம்பல்சரி நம்ம ஸ்டாக்கை வந்து நம்ம ட்ராக் பண்ணோம், என்றைக்கு உள்ளே வந்திருக்கு, யார் உள்ளே இன்வைட் ஏற்றிருக்காங்க, எப்போ பில் அடிச்சிருக்கோம், என்றைக்கு அது வந்து வெளியே போயிருக்கு, அண்டு கரெக்டான மெத்தடில் தான் வெளியே போயிருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணாதான் நம்ம ஸ்டாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இப்போ இது பண்ணலைன்னா என்ன ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறீங்க, அங்கே வந்து நிறையா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. ஒரு பொருள் எடுத்துக்கலாம், ஒரு சே ஒரு டூத்பேஸ்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டூத்பேஸ்ட்டோட ரேட் வந்து ஒரு 30 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க எம்ஆர்பி. ஸோ நீங்கள் அந்த 30 ரூபீஸ் இருக்கக்கூடிய எம்ஆர்பியை வந்து விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% மார்ஜின், 3 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. இப்போது இந்த டூத்பேஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக்கை நீங்கள் ஒழுங்காக ட்ராக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இந்த டூத்பேஸ்ட் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனால் என்ன ஆகும், உங்களுக்கு 3 ரூபா லாஸ் இல்லை, உங்களுக்கு 30 ரூபா லாஸ். ஸோ அந்த 30 ரூபீஸ் லாஸை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சரி கட்டுவீங்க? நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி 3 × 10 times விற்றா தான், அதாவது 3 ரூபீஸ் மார்ஜின் இருக்கு இல்லையா, அதை 10 times விற்றிங்கன்னா தான் அந்த 30 ரூபா மேக்கப் பண்ண முடியும். ஸோ ஒரு டூத்பேஸ்ட்டை நீங்கள் வந்து ஒழுங்காக ட்ராக் பண்ணலைன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 10 டூத்பேஸ்ட் வந்து விற்றா தான் நீங்கள் அதை வந்து மேக்கப்பே பண்ண முடியும். இது வந்து ஒரு ரொம்ப ஐடியலான ஒரு சினாரியோ, இந்த மாதிரி நடக்காது, இதை விட ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு முறை நீங்கள் ஸ்டாக் செக் எடுத்தீங்கன்னா லாக்ஸ் கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியும் கடைசியில் வந்து இந்த ஸ்டாக்கை ஒழுங்காக மேனேஜ் பண்ணலைன்னா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். இன்னொரு விஷயம் கேட்குறேன், இப்போது இது பண்ணலைன்னா வேறு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு கவுண்டர் க்வெஸ்சன் நான் உங்களை நான் திருப்பி கேட்பேன். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட பாஸாக இருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக வந்து ஆஃபீஸுக்கு போகலைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தெரியும் ஆன்சர். அதே மாதிரி இப்போ வந்து உங்களோட சேல்ஸ் டீமோட நீங்கள் கரெக்டாக வாரம் வாரமோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணலைன்னா என்ன ஆகும், இல்லை உங்களோட ஸ்டாஃப் இருக்காங்க, உங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைம் மெயின்டைன் பண்ணல, இந்த டைமுக்குள்ளே வரணும், இந்த டைம் வெளியே போகணும், நீங்கள் டைம் அண்ட் டைம் அவுட் நீங்கள் செட் பண்ணல, அப்படின்னா என்ன ஆகும், உங்களால் ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ உங்களால் ட்ராக் பண்ண முடியலன்னா எஃபிஷியன்சி ரொம்ப குறைஞ்சி போய் நாளைக்கு வந்து உங்களோட பிஸ்னஸே அது வந்து எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக்கு. ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஒழுங்காக ட்ராக் பண்ணலை அப்படின்னா, அதாவது சேல்ஸை நீங்கள் ஒழுங்காக ட்ராக் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் இல்லை, அதாவது உங்களோட சேல் இம்ப்ரூவ் ஆகாதே தவிர அது போகிற ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கும். நீங்கள் அது பக்காவாக ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா சேல்ஸ் அதே லெவலில் தான் இருக்கும். ஆனால் ஸ்டாக் செக் அப்படி இல்லை, நீங்கள் ஸ்டாக் செக் பண்ணலை அப்படின்னா ஸ்டாக் வந்து மானிட்டர் பண்ணாமல் விட்டிங்கன்னா நிறைய லாஸ் ஆயிரும். உங்களுக்கு எங்கே நீங்கள் லூஸ் பண்ணீங்கன்னு தெரியாது, தொலைஞ்சு போச்சா, இல்லை டேமேஜ் ஆகி வெளியே கொட்டிட்டாங்களா, இல்லை ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு நம்மளுக்கு வந்து கிரெடிட் நோட் வரலையா, இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு நம்மளுக்கு இது வரலையா, எதுவுமே நம்மளால் ட்ராக் பண்ணவே முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக லாஸில் தான் போய் முடியும். ஸோ அதனால் ஸ்டாக் செக் பண்ணலைன்னா நம்மளுக்கு தான் நஷ்டமே தவிர என்றைக்குமே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது, ஓகேங்களா. அதனால் ஸ்டாக் செக் கம்பல்சரி நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ஸ்டாக் செக்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், பண்ணலைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டேன், பட் இதை எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கியோட வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு நான் எப்படி ஸ்டாக் செக் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மல் ஸ்டாக் செக் ஷீட் வந்து நம்ம எடுத்துப்போம், ஒரு எக்ஸல் ஷீட்டு ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட் எடுத்திங்க அப்படின்னா
இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ என்கிட்ட வந்து என்ன என்னெல்லாம் நான் இதில் என்ட்ரி பண்ணுவேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், அப்புறம் குவான்டிட்டி. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டாக நம்ம கையில் இருக்கக்கூடிய என்ன மாடல்ஸு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது நம்மளோட சிஸ்டம் படி, இந்த டேட்டாவை நீங்கள் இதில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ், சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டியது சிஸ்டம், சிஸ்டமில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன், சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரேக்கில் தான் வந்து அடிக்க வச்சுருப்பாங்க, வேற ஹவுஸ்னு ஒன்றும் பெருசாக வந்து இருக்க போகிறதில்ல, எல்லாமே ரேக்ஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு பொருள் சே ப்ராடக்ட் ஏ பி சி இப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரேக் நம்பர் 1ல் இருக்குது, ரேக் நம்பர் 2ல் எவ்வளோ இருக்குது, ரேக் நம்பர் 3ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து குவான்டிட்டி 10னு வச்சுக்கோங்க, இது எல்லாம் 10 பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஏ வந்து ரேக் நம்பர் 1ல் வந்து ஒரு 5 பீஸ் இருக்குது, ஸோ ரேக் நம்பர் 2ல் ஒரு 4 பீஸ் இருக்குது, ரேக் நம்பர் 3ல் ஒரு பீஸ் இருக்குது, இப்படி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஸோ டோட்டல் குவான்டிட்டிங்கிறது இது ஆக்சுவல் குவான்டிட்டி, நீங்கள் இப்போ ஸ்டாக் செக் எடுத்த குவான்டிட்டி சரிங்களா. ஸோ இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணணும், பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 வருது. ஸோ இப்போ இது இப்போ 10 பீஸ் இருக்கணும், ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இந்த 10 பீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி ரேக் 1ல் 5 4 1 இந்த மாதிரி வந்து பிரேக்கப்போட உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது டிஃப்ரென்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 10 பீஸ் இருக்குது மைனஸ் ஆக்சுவல் சிஸ்டம் குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் இது, ஸோ 0. ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை உங்களுக்கு ஸ்டாக் செக் கிளியர். ஸோ ரிமார்க்ஸ் வந்து என்ன போடுவீங்க, ஓகே அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம், பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஹோல்சேல் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி பண்ணுறீங்க, ஒரு வேர் ஹவுஸ் செட்டப்பில் வச்சு நீங்கள் ரன் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும், இங்கே ரேக்குக்கு பதில் என்ன ஆகும், வேர் ஹவுஸ் 1, வேர் ஹவுஸ் 2ல் எவ்வளோ பீஸ் இருக்குது, வேர் ஹவுஸ் 3ல் எவ்வளோ பீஸ் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஒரு ஐடியல் சினாரியோ ஒரு ரீட்டைல் ஷோரூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோரூம்குள்ளே எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஷோரூமோட வேர் ஹவுஸில் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வேறு என்னெல்லாம். இப்போ ஷோரூம்னு எடுத்திங்கன்னா ஷோரூமில் டிஸ்பிளே வச்சுருப்பீங்க அதோட ஸ்டாக்கு, வேர் ஹவுஸ்க்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக் வந்து வந்திருக்கும், அதை நீங்கள் வந்து டிசி போட்டோ இல்லை டெமோக்காக நீங்கள் வந்து கஸ்டமர் வீட்டுக்கு யாருக்கோ கொடுத்து விட்ருப்பீங்க, ஸோ அதுவும் வந்து ஸ்டாக் தான். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கும் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, இப்படி தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மெயின்டைன் பண்ணல, இது வச்சு நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஸ்டாக் செக் பண்ணல நம்மளுக்கு கிளாரிட்டியோடு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஷீட் எடுத்துப்போம், நான் ஆல்ரெடி டேட்டா வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மாடல் நம்பர் 32 இன்ச் டிவி, 43, 49 இன்ச் டிவி இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு குவான்டிட்டி அப்ராக்சிமேட்டாக இது வந்து என்னோட நான் ஆக்சுவல் குவான்டிட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் உள்ளது வந்து ஒரு தனி இது சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ இந்த குவான்டிட்டி தான் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கிட்ட இருக்க வேண்டிய குவான்டிட்டி. இப்போ என்கிட்ட ஸ்டோரில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துப்போம், 32 இன்ச் டிவி வந்து என்கிட்ட ஸ்டோரில் வந்து 4 பீஸ் வச்சுருக்கேன், என்னோடய வேர் ஹவுஸில் 3 பீஸ் வச்சுருக்கேன், அண்ட் என்னோடய டிசி போட்டு நான் வந்து சில ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுத்துருக்கேன், இன்னும் நான் பில் பண்ணல பட் நான் கொடுத்துருக்கேன். ஒரு கஸ்டமருக்கு நான் டெமோக்காக என் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அவங்க எடுத்து போயிருக்காங்க இன்றைக்கி நான் ஸ்டாக் செக் பண்ணுறப்போ. அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நான் வந்து கம்பெனிலேருந்து வாங்கியிருப்பேன், அது ஏதோ டிஃபெக்ட்னால நான் கம்பெனிக்கு ரிட்டர்ன் கொடுத்துருப்பேன், பட் எனக்கு இன்னும் அவங்க கிரெடிட் நோட் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அது வந்து என்னோட ஸ்டாக்கில் தான் காமிக்கும். ஸோ அதை நான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னில் நான் வந்து அது காமிக்கிறேன். இப்போ அதே பார்த்தீங்கன்னா சர்வீஸ், என்கிட்ட ஸ்டாக் வந்துருச்சு பட் அந்த ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் சர்வீஸ் கால் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்னும் சர்வீஸில் இருக்குது, சேலபிள் கண்டிஷனில் இல்லை. ஸோ அது வந்து சர்வீஸில் என்ட்ரி பண்ணிப்பேன். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டாக்காக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன், ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக வந்து என்கிட்ட ஸ்டோரில் இருக்கிறது வேர் ஹவுஸில் இருக்கிறது ஃபிசிக்கலாக இருக்குது, மிச்சர்லாம் வந்து எங்கெங்கே போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ட்ராக் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு கொடுத்துறேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ வருது, 11 யூனிட்ஸ் வருது. ஸோ என்கிட்ட 10 பீஸ் தான் இருக்கணும், ஆனால் என்கிட்ட 11 பீஸ் இருக்குது, ஏன் அப்படின்னு பார்க்கல, நான் வந்து பில் எடுத்து நான் இப்போ ஸ்டாக் செக் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பில் அடித்து வச்சிருக்கேன், அந்த ப்ராடக்ட் இன்னும் டெலிவரி போகாமல் இருக்குது கஸ்டமருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் என் கையில் தானே இருக்கும், ஸோ அதை செக் பண்ணல, ஃபிசிக்கலாக என்கிட்ட இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு நான் போடல, அப்போ இது வந்து 11 பீஸ் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த டெலிவரி பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பில் அடித்து இன்னும் போகாமல் இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கலர் கொடுத்துப்போம். இப்போ டோட்டல் எடுத்துப்போம். இப்போ டோட்டல் என்ன பண்ணணும்னா
இப்போ சம் ஆஃப் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன்ல லைட் க்ரீன், இது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த டெலிவரி பெண்டிங்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த ஸ்டாக்கு பில் அடித்து போகாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல அந்த ஸ்டாக்கு, அதோட மைனஸ் பண்ணினா எனக்கு வந்து டோட்டல் ஸ்டாக் கையில் எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது. இதை நான் அப்படியே வந்து கீழே ட்ராக் பண்ணி விடுறேன், சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இது ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டியும் அது பார்த்திங்கன்னா எல்லோ கலர். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி, சாரி இது வந்து சிஸ்டம் குவான்டிட்டி, இது வந்து ஃபிசிக்கலாக நான் போய் செக் பண்ணும்போது உள்ள குவான்டிட்டி, ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாக்கை செக் பண்ணோம். பட் இதோட நிப்பாட்டக்கூடாது. இப்போ நம்மளுக்கு வந்து இதோட பிரேக்கப்ஸ் தெரிஞ்சிருச்சு, வேற ஒரு இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாவது ஷார்ட்ஃபால் இருக்கு, எக்ஸஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது எப்படி பண்ணணும்? ஸோ இது வந்து இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஃபிசிக்கலாக இருக்கிற குவான்டிட்டியை மைனஸ் பண்ணி எதோட சிஸ்டம் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த 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 C3 இருக்கிற குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டியை மைனஸ் பண்ணனா என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் நம்மளோட இது. ஸோ இதை நான் வந்து அப்படியே என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன். ஸோ கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மைனஸில் காமிக்கிறதுலாம் ஷார்ட்ஃபால், இந்த ப்ளஸில் காமிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஸு. ஸோ இதை நான் இப்போ ஃபர்தராக அனலைஸ் பண்ணணும். இதை நான் இப்போ எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், நான் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் போட்டுறேன். இப்போ ஃபில்டர் போடையில் என்ன ஆகும்னா எனக்கு இது வந்துடும். இப்போ ஃபில்டர் போடையில் நான் ரொம்ப சிம்பிளாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இப்போது எல்லாம் நிறைய இப்போ இது வந்து நான் ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கேன், 10 பீஸ் தான். பட் என்னோடய குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மாடல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் 1-1-0 இருக்குது, -1 இருக்குது, இப்படிலாம் நான் பார்க்கணும். அதனால் ஃபில்டர் போட்டு அந்த ஃபில்டரில் இந்த 0 இருக்குல்ல அதை எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டு ஓகே பண்ணனா என்ன ப்ளஸ் மைனஸ் அது மட்டும் தான் வரும். ஓகே இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 43 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 43 இன்ச்சு, இந்த 43 இன்ச் டிவி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பீஸ் ஷார்ட். அதே மாதிரி என்கிட்ட இந்த 49 இன்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கான்ட்ரான்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நீங்கள் இதை வந்து கான்ட்ரான் என்ட்ரி போட்டுக்கணும். ஏன் கான்ட்ரா அப்படின்னா, இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் மாடல், சைஸ் மட்டும் தான் வேரி ஆயிருக்கு. ஸோ இப்போ இது கான்ட்ரா இருக்குது. ஸோ இது ஒன்று ப்ளஸ் இருக்குது, அதே இதில் இன்னொன்று மைனஸில் இருக்குது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் டிசின்னு போட்டிருக்கேன்ல, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மைனஸில் இருக்குது, இன்னொரு பீஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம போய் ஃபிசிக்கலாக போய் வெரிஃபை பண்ணணும். இது எப்படி ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறது? இது வந்து போய் இதை திருப்பி நம்ம வந்து இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டு மாடலை மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து திருப்பி அதை போய் ரீசெக் பண்ண சொல்லணும். எக்ஸாக்டாக வந்து ஸ்டோரில் 9 பீஸ் போட்டிருக்க, 9 பீஸ் இருக்கா, அதே மாதிரி இங்கே வேர் ஹவுஸில் 48 நம்பர்ஸ் போட்டிருக்கு, வேர் ஹவுஸில் 48 நம்பர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி டிசியில் 2 நம்பர் போட்டிருக்கு, டிசி நோட்டேடு நான் செக் பண்ணி பார்க்குறேன், டெமோ யூனிட் கொடுத்துருக்கே, டெமோ யூனிட் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி டெமோ இங்கே தான் இன்னும் ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை பக்காவாக வந்து அனலைஸ் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஆமாம் சார் இது கான்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், இதை வந்து நீங்கள் ஸ்டாக் அவுட் பண்ணணும். ஏன்னா ஒரு பீஸ் ஷார்ட்டாக இருக்குல்ல, இதை ஸ்டாக் அவுட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டாக் இன் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா பெனிஃபிட் என்னென்னா வந்து 43 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது, 49 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் எதுவும் கிடையாது. ஸோ எனிவே இது நீங்கள் ஸ்டாக் அவுட் ஸ்டாக் இன் பண்ணும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இதே மாதிரி தான் பண்ணும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்திங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா, இது ரெண்டும் சேம் மாடலு பட் கலர் மட்டும் வேறு வேறு. ஸோ அப்படி இருக்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், இது அதே மாதிரி போய் செக் பண்ணி அந்தந்த லொக்கேஷனில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அப்போது இந்த கலரில் வந்து ஒரு பீஸ் குறையுது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஆக்ஷன் என்ன எடுக்கணும்னா ஸ்டாக் அவுட் பண்ணணும் உங்கள் சிஸ்டத்துலேருந்து. அதே மாதிரி இந்த பீஸை வந்து என்ன பண்ணணும், ஸ்டாக் இன் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ஸ்டாக் இன் பண்ணிட்டீங்க, ஏன்னா எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதனால உங்களுக்கு லாஸ் இல்லை. பட் முக்கியமான விஷயம் இங்கே தான். இப்போ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்எஃப்னு சொல்கிறேன், எஃப்எஃப்னா ஃப்ராஸ்ட் ஃப்ரீ, அதாவது இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 நம்பர்ஸ் இருக்கணும், சரிங்களா. ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13 நம்பர்ஸ் இருக்குது, ஒரு பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிமார்க்ஸில் வந்து எக்ஸஸ் எழுதுறேன். இதை நான் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சரி ஒரு ப்ராடக்ட் வந்து உள்ளே வராமல் வந்து நம்மக்கிட்ட, அதாவது ஒரு பொருள் நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ அதான் யாராவது சப்ளை பண்ணுவாங்க நம்மக்கிட்ட, சரிங்களா. யாரும் கூட வந்து சப்ளை பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரேர் கேஸில் வந்து நீங்கள் 10 பீஸ் கொடுக்கல 11 பீஸ் டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக வந்து பண்ணுவாங்க. அது மிஸ்டேக், அந்த சைடு கிளரிக்கல் மிஸ்டேக்னால இருக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து கிளரிக்கல் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி அனலைஸ் பண்ணணும், எக்ஸஸாக இருக்க ஸ்டாக்கு இது எதுனால எக்ஸஸ் அப்படின்னு பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸஸாக இருக்குன்னா அதோட ஃபுல் மிஸ்டேக் வந்து உங்களோட
அக்கௌண்ட்ஸ் டீமில் தான் இருக்குது. யார் அந்த பில்ஸ் எல்லாம் வந்து இன்வர்ட் ஏற்றுறாங்களோ, சிஸ்டத்தில் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி ஏற்றுறாங்களோ, அவங்க வந்து சே இந்த பர்டிகுலர் ஃபாஸ்ட் ஃப்ரீ வந்து 12 நம்பர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 12 நம்பர்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னா, நான் 12க்கு பதில் 13 என்ட்ரி போட்டேன் அப்படின்னா, அப்போ ஒரு பீஸ் நான் எக்ஸ்ட்ரா என்ட்ரி போட்டேன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் மிஸ்டேக்னால் நான் வந்து என்ட்ரி போட்டிருக்கேன் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக அந்த அந்த பர்டிகுலர் மாடல் எடுத்து லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸில் எப்போலாம் வந்து லாஸ்ட் 1 மந்த்தில், ஏன்னா எவ்ரி மந்த் நம்ம ஸ்டாக் செக் பண்ண போகிறோம். ஸோ போன மாதம் கரெக்டாக இருக்குது, இந்த மாதம் கரெக்டாக இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் எவ்வளோ பீஸ் வாங்கியிருக்கோன்னு செக் பண்ணிவிட்டு, ஃபிசிக்கலாக அந்த பில்லையும் நம்ம என்ட்ரி போட்டதையும் எடுத்து செக் பண்ணிவிட்டு, அப்படி பார்க்கையில் ஒரு பீஸ் எக்ஸஸாக இருக்குன்னா அப்போ கிளரிக்கல் மிஸ்டேக், அது எந்த பில்லுக்கு எக்ஸஸ் ஆச்சு என்னன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். அந்த பர்சன் கிட்டே நம்ம கிளியராக வந்து சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அது எக்ஸஸை வந்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஸ்டாக் வந்து நீங்கள் இன் பண்ணணும். ஸோ ஸ்டாக் இன் பண்ணால் தான் அது வந்து உங்களோட ஸ்டாக் உள்ளே வந்து அது அட்ஜஸ்ட் ஆகும், சரிங்களா. இந்த கேஸ் பாருங்கள், வாஷிங் மிஷின். இப்போ வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 30 யூனிட்ஸ் வந்து இருக்குது சிஸ்டமில் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக 29 யூனிட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு பீஸ் ஷார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு பீஸ் ஷார்ட் ஆகுதுன்னா எப்படி எக்ஸஸ் ஆச்சுன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் பர்சன் பர்ச்சேஸ் என்ட்ரி ஏற்றுறவங்க சைடு மிஸ்டேக்னு சொல்கிறேனோ, அதே மாதிரி ஷார்ட்ஃபால் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேர் ஹவுஸ் பர்சன் தான் இன்சார்ஜ், பில்லிங் பர்சன் என்றைக்குமே இன்சார்ஜ் இல்லை. பில்லிங் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக வந்து 2 பீஸ் டைப் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பீஸ் அங்கே போயிருக்கணும், சரிங்களா. இங்கே வந்து என்ன இருக்குது, 2 பீஸ் பில் அடிச்சிருந்தாங்க, 3 பீஸ் போயிருக்கு, அப்போ 1 பீஸ் ஷார்ட் தானே வரும். அப்போ வேர் ஹவுஸ்லேருந்து யார் வேர் ஹவுஸ்லேருந்து அந்த வெஹிக்கிளில் வந்து லோட் பண்ணி மெட்டீரியல்ஸ் அனுப்புகிறாங்களோ அவங்களோட மிஸ்டேக் தான் அது. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் ஃபால்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது என்னைக்கு ஷார்ட் ஃபால் ஆகுது, இதுவும் அகெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பார்க்கையில் இது கரெக்டாக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் மாடல், இந்த மந்த் பார்க்கையில் அது வந்து கரெக்டாக இல்லை. அப்படிங்கும் போது நம்ம வந்து கம்ப்ளீட் டேட்டா எடுக்கணும், எந்த கஸ்டமருக்குலாம் நம்ம வந்து பில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேட்டா எடுத்துகிட்டு அந்த 1 மந்த் டேட்டா எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், இந்தந்த கஸ்டமருக்கு 1 பீஸ் தானே போயிருக்கும், எந்த கஸ்டமருக்கு 2 பீஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களோட டெலிவரி நோட்டில் என்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்க இந்தந்த கஸ்டமருக்கு இவ்வளோ மாடல் போயிருக்கு, இந்த குவான்டிட்டி போயிருக்குன்னு, அதை எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி எங்கே அந்த ஸ்டாக் ஷார்ட் ஃபால் ஆயிருக்கோ, யாருக்கு தப்பாக போயிருக்கோ அவங்கக்கிட்ட பேசி அதை ரிட்ரீவ் பண்ண பார்க்கணும். அப்படி கண்டே பிடிக்க முடியலனா அது ஷார்ட் ஃபால் தான், அது நீங்கள் ஸ்டாக் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதை சும்மா வந்து புக்கில் அப்படியே ஸ்டாக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால யாருக்கும் யூஸ் இல்லை, அது ஸ்டாக் அவுட் பண்ணுங்கள், அது உங்களோட ஷார்ட்ஃபால், அது உங்களோட லாஸ், சரிங்களா. எக்ஸஸ் வர்றது உங்கள் ப்ராஃபிட் இல்லை, ஏன்னா அது உங்களோட கிளரிக்கல் மிஸ்டேக், ஆனால் ஷார்ட் ஃபாலை வந்து அது உங்கள் லாஸ். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் உங்களை மந்த்லி மந்த்லி ஸ்டாக் செக் பண்ண சொல்கிறேன்னு. மந்த்லி ஒன்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். இதே 1 இயருக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா இப்போ இந்த 1 பீஸ் ஷார்ட் ஃபால்னால் நீங்கள் 1 இயர் டேட்டா எடுத்து செக் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டாக் செக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு மாதம் மாதம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா என்னோடய லாஸ்ட் 14 டேஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 99% ஃபுல் ப்ரூஃபாக வந்து இந்த சிஸ்டம் டெவலப் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் எந்தளவுக்கு எக்ஸ்டென்சிவாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீயாக வரக்கூடிய, அதாவது என்னோடய ஷோரூம் நான் வச்சிருக்கேல, எங்களுக்கு வந்து நியூ இயர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து டைரி வந்து கிஃப்டாக கொடுப்போம், இல்லை கேலண்டர்ஸ் கொடுப்போம். அந்த விஷயத்தை அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை கூட நான் என்ன பண்ணுவேன்னா அக்கௌண்ட் பண்ணுவேன். அதாவது அதை வந்து 1 ருபி வேல்யூவில் நான் வந்து இன்வெர்ட் எடுத்துவேன். 100 டைரிஸ் நான் வாங்கியிருக்கேன்னா 100 டைரிஸ் 1 ருபியில் இன்வெர்ட் எடுத்துவேன். அண்ட் அதே மாதிரி நான் வந்து பில் அடித்து கொடுக்கல கஸ்டமருக்கு ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ பில் அடித்து கொடுக்குறேன்னா அப்போ வந்து அந்த ஒரு பில்லுக்கு ஒரு டைரி நான் வந்து கம்பல்சரி நான் கொடுப்பேன். ஸோ அந்த கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னா அந்த பில்லுலே வந்துடும், டைரி போட்டு 1 ருபியில் போட்டு வரும். ஸோ எவ்ரி திங் இஸ் அக்கௌண்டட். உங்களுக்கு எங்கெல்லாம் மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுறீங்களோ அது மேக்ஸிமம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அக்கௌண்ட்டே பண்ணாமல் இருக்கீங்க தெரியுமா, இந்த ஃப்ரீயாக வருது இதெல்லாம் வந்து இது பண்ணுவீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போது இதை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதில் வந்து நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்கள் இந்த விஷயங்கள், சரிங்களா. இதை வந்து இப்போது ஸ்டோரில் இருக்குது வேர் ஹவுஸில் இருக்கிறதுலாம் விட்டலாம், ஏன்னா அது வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக இல்லாத ஒரு ஸ்டாக்ஸ். இதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, டிசியில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம், இது என்னைக்கு கொடுத்தோம், போன மாதமும் இதே 2 நம்பர் காமிச்சிருக்கு, இந்த மாதமும் இதே 2 நம்பர் காமிச்சிருக்கேன்னா அப்போது டிசியில் இருக்க ஸ்டாக்கு நம்ம இன்னும் பில் பண்ணாமல் கஸ்டமர் கையில் இருக்குது, அப்போ நம்ம அதை சீக்கிரம் பில் பண்ணணும், இல்லாட்டி அது நம்மளுக்கு யூஸே இல்லை, சும்மா வேணால் சொல்லிக்கலாம் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நம்மளுக்கு அது இன்னும் பணம் ஆகலை, ஏன்னா நம்ம பே பண்ணியிருப்போம்ல வாங்குறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதேமாதிரி டெமோ யூனிட், இப்போ இந்த டெமோ யூனிட் எடுத்திங்கன்னா
இங்கே ஒரு பீஸ் டெமோ இருக்குது. இந்த டெமோ யூனிட் ஏன் இவ்வளோ நாள் டெமோவில் இருக்குது? டெமோங்கிறது என்ன, ஒரு ஒன் வீக்கு டெமோ கொடுக்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஒன் டேயில் டெமோ கொடுத்துட்டு எடுத்து வந்துடலாம். ஏன் இது ஒரு மாதமாக டெமோவில் இருக்குது, இல்லை இது நிஜமாகவே வந்து டெமோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். 7 பீஸ் வந்து கம்பெனிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சப்ளையர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணது, நீங்கள் இன்னும் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க, அவங்க உங்களுக்கு கிரெடிட் நோட் கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஸ் அ ஓனர் நீங்கள் க்வெஸ்சன் பண்ணலாம் உங்கள் அக்கௌண்ட்ஸ் டீமையோ இல்லை யார் அதோட இன்சார்ஜோ, நீங்கள் க்வெஸ்சன் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இதை ஃபாலோ பண்ண சொல்லி கேட்கலாம். அதேமாதிரி சர்வீஸ் பீஸ் வந்து ஏன் டிஃபெக்டிவ் பீஸ் இன்னும் சரி பண்ணாமல் வச்சிருக்காங்க, வேலிட் ரீசன் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அதனால இன்னும் 1 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே. அப்படி வேலிட் ரீசன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் இன்டெப்த்தாக அதை போய் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு அதேமாதிரி டெலிவரி பெண்டிங், இது நேற்று அடித்த பில் தான் இன்றைக்கி இன்னும் டெலிவரி ஆகாமல் இருந்தால் ஓகே, 10 நாளுக்கு முன்னாடி அடித்த பில் இன்னும் டெலிவரி ஆகாமல் இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது, ஒன்று உங்கள் பர்சன் வந்து டெலிவரி பர்சன் வந்து கரெக்டாக அதை ட்ராக் பண்ணாமல் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாக், அதாவது இந்த டிசியில் போயிருக்கோ இல்லை டெமோவில் போனது இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் சர்வீஸு இது எல்லாமே வந்து நீங்கள் பக்காவாக ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி வந்து சிஸ்டமில் வரும். யாரும் வந்து அந்த 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 கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யாரும் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு சின்ன ஆள், அதாவது ஒரு ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான் இந்த ஸ்டாக் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக யார் வேணாலும் பண்ணலாம், அதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா வி வில் கெட் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ். ஸோ ஹோப் யூ லைக் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.